ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வேர்ல்டு டெக் ஜெயின்ஸ் ஆன அமேசான், ட்விட்டர், மெட்டா போன்ற கம்பெனிஸ் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸை வீட்டுக்கு அனுப்பிட்டுருக்காங்க. ஜாப் கட்ஸ் பண்ணி பெரிய லே ஆஃப் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த லே ஆஃப்க்கெலாம் முக்கியமான காரணம் என்ன? சரி, இந்த லே ஆஃபில் பாதிக்கப்பட போகிறது யார் யார், இல்லை பாதிக்கப்படாமல் இருக்க நம்ம என்னென்ன வழிகள்லாம் வந்து மேற்கொள்ளலாம், இந்த ஜாப் கட்ஸ் வந்து இந்தியாவில் இம்பேக்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்விட்டர்லேருந்து ஆரம்பிப்போம். ட்விட்டர் வந்து எலான் மஸ்க் எப்போ கைப்பற்றினாரோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மோர் தென் 40% எம்ப்ளாயீஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. நம்பர்ஸில் சொல்ல போனீங்கன்னா 3300 எம்ப்ளாயீஸ் வந்து இது வரைக்கும் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் அந்த ட்விட்டரில் ஒர்க் பண்ணுற டாப் லெவல், அந்த சிஇஓ லெவல் இருக்கிற அந்த எம்ப்ளாயீஸை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்களே, அதாவது மொத்தத்தில் 5500 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸில் 4400 கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் வந்து ஆல்ரெடி வந்து லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அதில் இந்தியன் எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 230 பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 180 பேர் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இந்தியன் எம்ப்ளாயீஸ் வந்து இந்த லே ஆஃபில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா எலான் மஸ்க் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மாற்றிட்டுருக்காரு. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது பெர் டேக்கு 12 hours ஒர்க் பண்ணணும், நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து ஆஃபீஸ்லேயே வந்து படுத்துக்கணும் அப்படின்ற நிறைய ரூல்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அதாவது ட்விட்டர் வந்து இதுக்கு முன்னாடி லாஸில் போயிட்டு இருந்துச்சு, இதுக்கப்புறம் நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து அவர் போட்டுட்ருக்காரு. ஸோ இதை எதிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இப்போது ட்விட்டரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறாங்க, அதாவது இந்த ஜாப் கட்டில் பாதிக்கப்படாத எம்ப்ளாயீஸே வந்து நிறைய பேர் வாலண்டியாக ரிசைன் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மெட்டா. மெட்டாவில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11000 எம்ப்ளாயீஸை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மெட்டான்றது ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராமோடைய மதர் கன்சர்ன் தான் வந்து மெட்டான்னு சொல்லுவாங்க. அதனுடைய சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் சக்கர்பர்க் அவர்கள். அவர் வந்து இந்த ஜாப் கட்ஸ் மூலம் 11000 எம்ப்ளாயீஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவர் ஒரு மெசேஜ் பண்ணுறாரு, அதாவது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் கட்ஸுக்கு முழுக்க முழுக்க அக்கௌண்டபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன், இது என்னுடைய மிஸ்டேக் தான், நான் வந்து ஒன்று கணித்தேன் ஆனால் அது வந்து நடக்கலை, ஸோ அதனால் ஃபீல் சாரி ஃபார் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் மல்க பேசுகிறா போல் ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தாங்க. என்னதான் கண்ணீர் மல்க அவங்க வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாலும் அதனால் பாதிக்கப்பட போகிறது வந்து எம்ப்ளாயீஸ் தான். ஏன்னா அவங்க எவ்வளோ கனவுகளோட சரி ஒரு பெரிய கம்பெனிஸில் வந்து நம்மளுக்கு ஜாப் கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையோடு வந்திருப்பாங்க. ஸோ இது இமீடியட்டாக ஜாப் போனதுனால பாதிக்கப்பட போகிறது என்னவோ எம்ப்ளாயீஸ் தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு இந்தியன் எம்ப்ளாயி கனடாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு ட்விட்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக. அங்கே போய் ஜாயின் பண்ணவொடனே ஒரு 2 நாளில் வந்து அவர் வந்து வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதாவது இப்போ ட்விட்டர்னு எடுத்துகிட்டு அவங்க லே ஆஃப் பண்ண போகிறாங்க, முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருப்பாங்கள்ல, யார் யார் வந்து நம்ம வெளியே அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி ஒரு வந்து ஜாயின் பண்ண போகிற எம்ப்ளாயியை இமீடியட்டாக ஒரு 2வது நாளே வந்து வீட்டுக்கு அனுப்ப முடியும் அப்படின்னு தெரியல. இது எந்த மாதிரி பிளானிங்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த எம்ப்ளாயி கூட அவருடைய லிங்க்டின் அக்கௌண்ட்லாம் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து ஜாப் போயிடுச்சு, சார் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், இதுதான் என்னோடய சிச்சுவேஷன், நான் கனடாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கள் கன்சர்னில் வந்து ஜாப் இருக்குது, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அவருக்கு ஹெல்ப்பும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 10000 எம்ப்ளாயீஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக அமேசான் டிவைசஸ் அதோடைய பாஸ்ன்னு சொல்லப்படுற டேவ் லிம்ப் அப்படின்ற ஒரு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்புகிறார், இட் பெயின்ஸ் மீ அலாட், அதாவது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து அதாவது ரொம்ப டேலண்டடான அமேசானியன்ஸை வந்து நம்ம லூஸ் பண்ண போகிறோம், ஸோ வேறு வழி தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற போல் அவருடைய ஆதங்கத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ இந்த பெரிய கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிஸ் லைக் அசென்ஷர், காக்னிசன்ட், அப்புறம் லிஃப்ட், அப்புறம் ஸ்னாப்னு சொல்லப்படுற அதாவது ஸ்னாப் சாட்டோடைய மதர் கன்சர்ன், ஸோ இவங்க எல்லாம் வந்து நிறைய ஜாப் கட்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த அசென்ஷர், காக்னிசன்ட் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஜாப் கட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எம்ப்ளாயீஸ் வந்து நிறைய பேர் வந்து ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஜாப் ஜாயின் பண்ணிட்டாங்க, அவங்க சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸில் இருக்குது, ஸோ இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, அதனால் நான் அவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு பெரிய ஒரு டாப் கம்பெனி என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சிங்களேன், அவங்க வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜென்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய எம்ப்ளாயோடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்க வந்து ஜாப் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்காமையாக இவங்க வந்து ஜாப் எம்ப்ளாயீஸ் எடுத்துட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இப்படி ஆளாளுக்கு ஒரு ரீசன் சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட உலகத்தில் உலக லெவலில் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா இது வரைக்கும் 120,000 பேர் வந்து வேலை இழந்ததாக வந்து சொல்லப்படுறது அந்த layoffs.fyi அப்படின்ற வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அந்த வெப்சைட்டோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஜாப் கட்ஸ் எவ்வளோ நடக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணி வெளியிடுவாங்க. ஸோ அந்த வெப்சைட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120,000 ஜாப்ஸ் வந்து இது வரைக்கும் போயிருக்கு எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் மேலும் வந்து
கவுண்டிங் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க. சரி, உலக லெவலில் 120,000 ஜாப் வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணி சொல்கிறாங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா. பட் இந்தியாவில் இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்குது, இந்தியாவில் அதனுடைய சினாரியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு சிஎம்ஐஇ பிரகாரம், அதாவது சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கனாமி, அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அண்ட் அக்டோபரில் மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 8.5 மில்லியன் புதுசாக ஜாப் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போதைய சினாரியோ, ஆனால் இதுலேயுமே வந்து நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2023 இதன் இம்பாக்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும், நிறைய ஜாப் கட்ஸ் வந்து இந்தியாவிலேயே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த ஜாப் கட்ஸ்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டெக் கம்பெனிஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணமாக சொல்லப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமி டவுன், அதாவது உலகத்தோட எக்கனாமி வந்து டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு சரியான ஃபண்ட்ஸ் கிடைக்கல, அதனால் நாங்கள் ஜாப் கட்ஸ் பண்ணி தான் ஆகணும் எங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்ட்டை வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய டெக் கம்பெனிஸ்லாம் மேக்ஸிமம் வந்து அதனுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கமே பார்த்தீங்கன்னா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக தான். இப்போ ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணுறோன்னா ஃபேஸ்புக்கில் நம்ம அந்த நியூஸ் ஃபீல்டில் பார்க்கும்போது அதில் வந்து ஆடாக வந்து இப்போ பப்ளிஷ் ஆகும் இல்லைங்களா. ஸோ அந்த ஆட்ஸ் மூலமாக தான் வந்து நிறைய அவங்களுடைய மேக்ஸிமம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதில் தான் வந்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த ஆட் ரெவன்யூலாம் வந்து எங்களுக்கு கம்மியாக வர்றதுனால நாங்கள் வந்து ஜாப் கட்ஸ் பண்ணி தான் ஆகணும் எங்களுடைய ஆப்ரேஷன் காஸ்ட்டு வந்து மேட்ச் பண்ணுறதுக்காக அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஃபேஸ்புக் தரப்புலாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரீசனாக சொல்லப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பிள் டிவைசஸில் வந்து எங்களால் வந்து டேட்டாவை வந்து கலெக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா ஆப்பிள் வந்து ரொம்ப செக்யூர்டான டிவைஸு, அதில் வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ண முடியாததுனால அதாவது மக்கள் வந்து எதை சர்ச் பண்ணுறாங்கன்றதை எங்களால் வந்து மானிட்டர் பண்ண முடியல. ஸோ அதனால் அவங்களுக்கு தகுந்த ஆட்ஸ் வந்து எங்களால் பப்ளிஷ் பண்ண முடியல. ஸோ இதுவும் ஒரு காரணம் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மார்க் சக்கர்பர்க் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலாக இந்த பேண்டமிக் பீரியடில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஜாப் ஹையர் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஒரு இந்த ஜாப் கட்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே கூட இப்போ வந்து வெளியே போகிற நிலைமை வந்து வந்துடுச்சு. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிற ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது நான் வந்து வேறு மாதிரி க்ரோத் ஆகும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா பேண்டமிக் டைமில் வந்து எல்லாருமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணதுனால எங்களுக்கு ஆப்ரேஷன் காஸ்ட் கம்மியாக வந்துச்சு, ப்ளஸ் க்ரோத்தும் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் வந்து நான் வேறு மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இப்போ இந்த சினாரியோ வந்து டோட்டலாக மாறி போச்சு. ஆஃப்டர் பேண்டமிக் வந்து எல்லாருமே ஆஃபீஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ளஸ் க்ரோத்தை வந்து கம்மியாகிடுச்சு, ப்ளஸ் குளோபல் எக்கனாமியும் வந்து டவுன் ஆனதுனால அது எங்களால் மேட்ச் பண்ண முடியல. ஸோ அதனால தான் முக்கியமான ரீசனாக வந்து நாங்கள் சொல்கிறோம், அதாவது ஜாப் கட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக் தரப்புல வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் டெக் கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமானதுனால ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப நஷ்டம் ஏற்படுது, அதனால் இந்த ஜாப் கட்ஸ் நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியலாக இருக்கிற டெக் கம்பெனிஸ் வந்து சொல்கிறாங்க. சரி, இந்த ஜாப் கட்ஸ் மூலமாக முக்கியமாக யாரெல்லாம் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்கிற பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பீப்புள், அதாவது எக்கனாமி டவுன் ஆனதுனால பையர்ஸ் வந்து கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் சேல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து பாதிக்கப்படுவாங்க. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற இல்லை சேல்ஸ் கம்பெனிஸில் இருக்கிற பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரீசெண்டாக ஹையர் பண்ணுவாங்க. இப்போ இமீடியட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 மாதத்தில் ஒரு 5-6 மாதத்தில் ஜாயின் பண்ணவங்களாம் வந்து ரெண்டாவது பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பீப்புள் வந்து இல்லை அவங்களுக்கு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கள எடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ ரீசெண்டாக வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுடைய வேலை போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்டமிக் சீசனில் ஹையர் பண்ண பீப்புள், ஸோ அந்த பேண்டமிக் சீசனில் தான் வந்து இவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை க்ரோத் ஆகும்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய பேர் அந்த ஹையர் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள திருப்பி வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலாவது பார்த்தீங்கன்னா ஹைலி ஏர்னிங் பீப்புள், இப்போ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 2 லட்சத்தில் சேலரி வாங்குறவங்க இல்லை 1.5 லட்சத்தில் சேலரி வாங்குறவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, ஸோ கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களோட வேலையை நான் ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சு ஒரு 50,000 சேலரி கொடுத்தே நான் முடிச்சிருவேன், இல்லை ஃப்ரெஷர்ஸ் நான் எடுத்து ட்ரெயின் பண்ணனா கூட அவங்களுக்கு மினிமம் 30,000-40,000 சேலரி கொடுத்தா கூட ரெண்டு பேர் இல்லை 3 பேர் வச்சு கூட நான் வேலை வாங்குவேன். ஸோ வேலையும் அதிகமாக நடக்கும், எனக்கு வந்து காஸ்ட்டும் வந்து கம்மியாகும் ஸோ அப்படின்னு நினைப்பாங்க கம்பெனிஸ். ஸோ நாலாவதாக பாதிக்கப்பட போகிறது ஹைலி ஏர்னிங் பீப்புள். சரிப்பா, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஜாப் கட் பண்ணுறாங்க, லே ஆஃப் நடக்குது, எல்லாம் ஓகே, யார் யாரெல்லாம் வந்து இதில் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, எல்லாம் சரி. இப்போது நான் வந்து ஒரு டெக் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய ஜாப் வந்து நிலைக்குமா, இல்லை என்னோட ஜாப் பறி போகுமா, இல்லை பறி போகாமல் இருக்க நான் என்ன பண்ணட்டும்ப்பா அதை சொல்லுவா முதல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா. அதுக்கு வந்து நான் சில வார்னிங் சைன்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த வார்னிங் சைன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிலையும் லே ஆஃப் நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது, உங்கள் வேலைகளும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து முதல் சைன் என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனி, அது ஆக்சுவலாக எல்லா கம்பெனியுமே வந்து குளோபல் எக்கனாமி வந்து கம்மியாச்சுனாலே எல்லா கம்பெனியும் பாதிக்கப்படும், எல்லா கம்பெனிக்கும் கண்டிப்பாக நஷ்டம் இருக்க தான் செய்யும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனி வந்து புதுசாக ஆள் எடுக்கிறத வந்து நிறுத்தினாங்கன்னா உங்கள் கம்பெனியும் அந்த நஷ்டத்தில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ
புதுசாக ஹையர் பண்ணுறத அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்கள் புதுசாக எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கம்பெனியை வந்து இந்த எக்கனாமியில் வந்து டவுன் ஆகிருக்கு, இல்லை இந்த எக்கனாமி அதை லே ஆஃபில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு ப்ராஜெக்டில் வந்து அசைன் பண்ணாமே இருக்காங்க, இல்லை பெஞ்ச் பீரியடில் இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்டை வந்து லெஸ் ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, கொஞ்சமாக தான் கொடுக்குறாங்க, நிறைய ஒர்க் வந்து எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கும் வந்து வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ், இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லைனா வந்து இந்த வேலை நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து லெஸ் ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, ஏதாவது அசைன்மெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்கள் ஹையர் பீப்புள்கிட்ட கேட்டு ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்டில் உங்களை போட சொல்லுங்கள். நீங்கள் வந்து அதில் இருந்தால் மட்டும்தான் உங்களை வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க, இல்லைனா மேக்ஸிமம் உங்களையும் அந்த லே ஆஃபில் வந்து தூக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மொத்தமாக இந்த லே ஆஃபில் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் வந்து வேலையை இழந்திருக்காங்க, அப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து புதுசாக வந்து பீப்புள் வந்து ஹையர் பண்ணுறத நிறுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஒரு வருஷத்துக்கு கண்டினியூ ஆக தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 இன்னும் நிறைய கம்பெனிஸ் வந்து ஜாப் கட்ஸ் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்போ ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு கிரிட்டிக்கல் ரிசோர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தயவுசெய்து இன்னும் ஒரு வருஷத்துக்கோ இல்லை 1.5 வருஷத்துக்கோ அதே கம்பெனியில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ஒரு இப்போ புது கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்டில் உங்களை வந்து அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே கம்பெனியிலே இன்னும் ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போதைய சினாரியோ. 2013 இன்னும் நிறைய ஜாப் கட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் ஸ்டே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தி. பை.